அனைவருக்கும் இனி நெஞ்சார்ந்த வணக்கங்கள். அன்புக்குரிய அரிமாக்களே, சாதாரணமாக அரிமா சங்கம் என்றால் மருத்துவ உதவி செய்வது, படிப்பில் குழந்தைகளுக்கு உதவி செய்வது, சுனாமி போன்ற நேரங்களில் இயற்கை தொல்லைகளை போது உடனடியாக முன்வந்து அரிமாக்கள் உதவி செய்வது, இது இங்கு மட்டுமல்ல உலகம் இருக்கின்ற பழக்கம். ஆனால் இங்கே என்னுடைய வேண்டுகோள், இங்கே இருக்கின்ற அரிமாக்கள் அனைவர்களுக்கும், நம்முடைய நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக தமிழக மக்களுக்கு அரசியல் என்பது என்னவென்றே தெரியவில்லை. இந்த அரசியல் என்றால், நான் பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன், பல்வேறு கல்விச்சாலைகளில் கல்லூரிகளில் உரையாற்றியிருக்கிறேன். அங்கெல்லாம் நான் மாணவர்களை பார்த்து மாணவிகளை பார்த்து கேட்பது உண்டு, உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன, நீங்கள் எதிர்காலத்தில் என்னவாக இருக்கப் போகிறீர்கள் என்று கேட்டால், கடந்த ஆண்டு நியூஜெர்சியிலே ஒரு பள்ளியிலே கேட்டபோது, குறிப்பாக அந்த பள்ளி மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள், ஹேண்டிகேப், ஆனால் அத்தனை மாணவர்களும் என்னிடம் சொன்னது, அவர்களிடம் மைக்கு சென்றவுடன் சொன்னது, ஐ வாண்ட் டு பிகம் ஏ பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா, இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வேண்டும் என்று ஒவ்வொரு மாணவனும், மாற்றுத்திறனாளிகள். ஆனால் இங்கே நான் கல்லூரிகள் சென்று கேட்டபோது, தலைமை விருந்தினராக சென்றபோது, அங்கே கூட மாணவர்கள் ஒருவர் கூட அரசியலில் சொல்லவில்லை. ஐபிஎஸ் என்பார்கள், டாக்டர் என்பார்கள், அதை விட மோசமாக நடிகர் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். வருத்தப்படக்கூடிய செய்தி. ஆனால் ஒருவர் கூட, நான் இந்த நாட்டின் முதலமைச்சராக போகிறேன், இந்த நாட்டின் பிரதமராக விரும்புகிறேன், இந்த நாட்டின் ஜனாதிபதியாக விரும்புகிறேன், இந்த நாட்டின் சட்டமன்ற உறுப்பினராக வர விரும்புகிறேன், அல்லது பாராளுமன்ற உறுப்பினராக விரும்புகிறேன் என்று யாருமே கூறவில்லை. காரணம், மாணவர்களை தவறாக வழிநடத்தியிருக்கிறோம். இன்றைய தினம் கோல்டு மெடலிஸ்ட் வாங்குகிற அத்தனை மாணவ மாணவிகளும் எங்கே செல்கிறார்கள் தெரியுமா? அடிமை தொழிலுக்கு. அத்தனை கோல்டு மெடலிஸ்டும் தங்க மெடல் வாங்குகின்ற மாணவ மாணவிகள் செல்லுகின்ற, தேர்ந்தெடுக்கின்ற துறை ஐஏஎஸ், ஐபிஎஸ் அல்லது மருத்துவம். அதற்கு பிறகு வருகின்ற மாணவர்கள் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், அரசு உத்தியோகம், ஐடி சாப்ட்வேர், இவைதான். ஆனால் கடைசியில் இவர்கள் யாரிடம் வேலை செய்கிறார்கள் தெரியுமா? இப்பொழுது ரவீந்திரன் கூறினாரே, ஏமாற்று வேலைகள். ஏமாற்று வேலைகள் முழுதும் தெரிந்த நபர் அங்கே அமைச்சர் பெருமக்களாக. நிச்சயமாக எனக்கு தெரிந்து, நான் 1980 மாணவ பருவத்திலிருந்து அரசியலில் இருந்து வருகிறேன். எந்த ஒரு கோல்டு மெடலிஸ்டும் ஹெல்த் மினிஸ்டராக வந்ததாக வரலாறு கிடையாது. எந்த ஒரு கோல்டு மெடலிஸ்டும் லா மினிஸ்டராக வந்ததா வரலாறு கிடையாது. இன்ஜினியரிங்ல கோல்டு மினிஸ்டர் வாங்கின பிடபிள்யூ மினிஸ்டராக வந்தது கிடையாது. ஆனால் அவர்கள் கீழே வேலை செய்கின்ற அத்தனை பேரும் கோல்டு மெடலிஸ்ட். இந்த உணர்வை என்றைக்கு அரசியல் படித்தவர்களிடம், நான் ஆரம்பத்தில் விழிக்கும் போதே கூறினேன், இந்த தமிழகத்திற்கு பெருமை தேடி தந்தவர் பீட்டர் அல்போன்ஸ் என்று பாராளுமன்றத்திலே, நீங்களெல்லாம் மறந்திருப்பீர்கள், ஆனால் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. அவர் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பேச்சுக்கள், அப்படி அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களிடம் விவாதிப்பார்கள். இவ்வளவு சிறந்த பேச்சாளர் என்றால், அவர் சிறந்த படிப்பாளி, சிறந்த மாணவன். பீட்டர் அல்போன்ஸ் போல எத்தனை பேர் நம்மிடம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள்? வெகு சிலரே தான் இருக்கிறார்கள். ஆக, படித்த மாணவர்கள் என்றைக்கு அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறானோ, என்றைக்கு அரசியல் என்பது சாக்கடை அல்ல, அரசியல் என்பது உன்னுடைய வாழ் உரிமை, உன்னுடைய வாழ் உரிமையை என்றைக்கு
மாணவர்களுக்கு பெற்றோர்கள் திணிக்க நினைக்கிறார்களோ. உதாரணத்திற்கு இன்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதி மரியாதைக்குரிய ஒபாமா அவர்கள் கோல்ட்மேன் லேஸ், அவருக்கு முன்பாக இருந்த ஜார்ஜ் புஷ் அல்லது அவர் தந்தை ஜார்ஜ் புஷ் அல்லது பில் கிளின்டன் அல்லது நாளை வரப்போகின்ற ஹிலாரி கிளின்டன் அல்லது ஜோ பைடன், யார் கேட்டாலும் அங்கே கோல்டு மெடலிஸ்ட் தான். அங்கெல்லாம் கோல்டு மெடலிஸ்ட் தான் அரசியலுக்கு வரான், இங்கே கோல்டு மெடலிஸ்ட் அடிமை தொழிலுக்கு போயிடுறான். காரணம், நம்ம காலேஜ் சேர்க்கும் போதே அரசியல்லாம் பேசக்கூடாது, அரசியல் என்பது இவர்கள் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டின் வாழ்வாதாரமே அரசியல் தான், அரசியல் இல்லாமல் ஒரு அணுவும் வசையாது. அதற்காக அரசியல் என்றால் இங்கே தெரிந்த அரசியல், கட் அவுட் கலாச்சாரம், போஸ்ட் அடிப்பது, அங்கே சாராயம் மூட்டி கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்குவது, அதுவல்ல அரசியல். ஒவ்வொரு மாணவனுக்கும் இந்த நாட்டை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், இந்த நாட்டின் வரலாறு தெரிந்திருக்க வேண்டும், இந்த நாடு எத்தனை ரத்தம் சிந்தி இந்த சுதந்திரத்தை வாங்கியது என்று தெரிந்திருக்க வேண்டும். இப்போ ரவீந்திரன் பேசிய பேச்சுக்களில் இரண்டு மூன்று நாங்கள் வாட்ஸ்அப்பிலே பார்த்திருக்கிறோம். அதில் ஒன்று, முக்கியமான ஒன்று, அன்புக்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கவனிக்க வேண்டும், வேதனைப்படக்கூடிய விஷயம். இளைஞர்கள் இன்றைய தினம் வாட்ஸ்அப்பிலே ஒரு மெசேஜ் அனுப்பிக்கிறார்கள், நீங்களும் பார்த்திருப்பீர்கள் நிச்சயமாக. என்ன தெரியுமா, இன்னும் 50 வருடம் கழித்து சுதந்திரம் வாங்கியிருக்கலாமோ இல்லையா? படித்திருப்பீர்கள், அதிகபட்சம் எல்லோரும் படித்திருப்பீர்கள். சுதந்திரம் வாங்கியதே தவறுன்ட்டான் இன்றைய மாணவர்கள். அவன் அதுக்கு விளக்கம் கொடுக்குறான், 50 விளக்கம் தரான். இன்னும் 50 வருடம் கழித்து சுதந்திரம் வாங்கியிருந்தால் நிச்சயமாக வெள்ளையன் நதி நீரை இணைத்திருப்பான், சேது சமுத்திரம் கொண்டு வந்திருப்பான், மொழிவாரி பிரச்சனை இருக்காது, இடஒதுக்கீடு பிரச்சனை இருக்காது என்றெல்லாம் பட்டியலிடுகிறான். ஆக வாங்கிய சுதந்திரத்தோட வேதனை தெரியவில்லை மாணவர்களுக்கு. ஏனென்றால் இங்கே அரசியல் அசிங்கமாகிவிட்டது. காரணம், நம்மை போன்ற குறிப்பாக அரிமாக்கள், நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியது அல்ல. ஸ்கூல் ஃபீஸை யார் கட்ட வேண்டும்? அரசாங்கம் கட்ட வேண்டும். அதை எடுத்து சொல்ல வேண்டும். போராட்ட களத்திற்கு அறிமாக்கல் வர வேண்டும். போராட்டம் என்றால் பேருந்து கொளுத்துவதற்கு அல்ல, உரிமையை கேட்பதற்கு. இது ஜனநாயக நாடு, அனைவரும் மன்னர்கள், இந்நாட்டின் மன்னர்கள் என்று கூறுவார்கள் மாணவர்களை பார்த்து. ஆனால் இன்றைய தினம் மாணவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாங்கள் படிக்கும்போது அல்லது நாதன் படிக்கும்போது, குணசீலன் படிக்கும்போது, வெங்கடேஷ் படிக்கும்போதெல்லாம், நாங்கள் படித்து முடித்த பிறகு கிராமத்திற்கு சென்றபோது ஜாலியாக நண்பர்களோடு விளையாடுவோம், பொழுதுபோக்குவோம், சுற்றுலா செல்வோம். ஆனால் இன்றைய தினம் ஒரு இன்ஜினியர் படித்து முடித்து விட்டு ஊருக்கு செல்கின்றான் என்றால் அவன் பின்னாலே கடிதம் வரும், வங்கியிலிருந்து கடிதம் வரும். அன்புக்குரிய அன்பு தம்பி நாதன் அவர்களே, நீங்கள் இன்ஜினியரிங் முடித்து விட்டீர்கள், வாழ்த்துக்கள். ஆனால் கடந்த 4 வருடம் நீங்கள் வாங்கிய பணம் 600,000 ரூபாய்க்கு 7,600 ரூபாய் நீங்கள் அடுத்த மாதம் வட்டி கட்ட வேண்டும். அவன் எங்கே மன்னராகுவது? அடுத்த அவனுடைய பயணம் 8,000 ரூபாய்க்கு எங்கேயாவது வேலை கிடைக்குமா என்று சென்று சொல்வது. இன்னொரு மோசமான ஒரு, இந்த நாட்டு இன்ஜினியர்கள் இன்றைக்கு வின் தொலைக்காட்சியிலே பணியாற்றுகின்ற 50% மேற்பட்டவர்கள் பிஇ படித்தவர்கள். ஸோ இந்த நிலைமையை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நான் நிறைய நேரம் ஏற்கனவே எடுத்துக்கொண்டேன், மீண்டும் நிச்சயமாக வெங்கடேஷ் அவர்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள் அடுத்த முறையும் என்று நம்பி, மீண்டும் அடுத்த ஆண்டு மீண்டும் உங்களை சந்திக்க என்று கூறி, புதிதாக தலைமையேற்றுள்ள டாக்டர் ரவீந்திரன் அவர்களுக்கு நீங்கள் கல்வி படிப்பதற்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பது மட்டுமில்லாமல் அந்த குழந்தைக்கு உரிமையை பேசுவதற்கு கற்றுத்தாருங்கள் என்று கூறி, அனைத்து அரிமாக்களும் உங்களுக்கு தெரிந்த அரசியல் என்பது சாக்கடை அல்ல, அரசியல் என்பது வாழ்வாதாரம், அரசியல் இல்லாமல் ஒரு அணுவும் வசியாது என்ற உண்மையை மக்களுக்கு எடுத்து சொல்லி அந்த ஒரு சமூக பலனையும் செய்யுங்கள் என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த்.